கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனகை கர்த்தர் இன்றும் அவருடைய தேவ எக்கால சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க பண்ண போகிறாங்க. அது நிச்சயமாகவே நம்மளுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும் சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இது எக்கால சத்தமும் எச்சரிப்பின் சத்தமா இருக்கும். அது மாத்திரம்ல, தேசத்துக்குள்ள நடைபெற அப்பட்டமாய் நடைபெற போகிற காரியங்கள் என்று என் தேவனகை கர்த்தர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அவருடைய ஜீவனை கொண்டு தேவனகை கர்த்தர் உரைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால இதை நீங்க கண்டிப்பா உற்று கவனிங்க. அது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி இதை அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா தேசத்துக்குள்ள நம்முடைய பொல்லாப்பு நிமித்தம் ஏற்படுகிற விளைவுகள் தான் இது. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அடி. பரிசுத்த ஆவியானவரே, உமை நன்றியோடு வரவேற்கிற, உமை துதிக்கிறேன் அடி. இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லப்பா, பிரயோஜனமானவள். முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்தர்லகன். ஏசப்பா, பேச போகிறது நீர் அல்லவா, அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம். அதாவது பேச போகிற உடைய உபதேசங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் எங்களை ஒப்பு கொடுக்கிறதாயும் இருக்கட்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிற ஏசப்பா யாவருக்கும். அப்ப உமக்கு ஸ்தோத்ரம் அடி. கேட்கிற யாவருடைய இருதயங்களும் அப்ப உண்மை சார்ந்து வரும்படியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்தர்லகிறேன். நீர் அசைக்க பண்ண போகிறீர். உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள மென்னகப்பனே, ஆமென். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா அவாந்தரம். வசனம் பாருங்க, எரேமியா 4:4 வசனம் பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணினால் உங்கள் நுனித்தோலை உங்கள் இருதயத்தை விட்டு நீக்கி போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு கர்த்தர் இன்று நம்மளுக்கு உரைக்கிற காரியம், நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் முதலாவது. ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்துவரண்டடி, நம்முடைய இருதயம் முதலாவது பரிசுத்தமாக்கப்படும் போது மட்டும்தான் நம்முடைய சரீரங்கள் முழுவதும் சுத்தமாக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு தேவனுக்கு கர்த்தர் நம்மளுக்கு உரைக்கிற காரியம், நம்ம இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலை என்ன செய்யணுமாமா, நீக்கி போடணும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில விருத்த சேதனம் அவசியமான ஒன்று. என்னடி விருத்த சேதனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம முழுமையா அவருடைய தேவனுடைய கர்த்தரை சார்ந்து வாழ்வது, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாய் அவருக்கு பிரியமுள்ள ஜனமாய் அவருடைய பாதையில நடக்கிற பிள்ளைகளாய் மகனாய் நம்ம மாற்றப்படுவதுதான் விருத்த சேதனம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களை போல இருக்கிறது நிமித்தம் உங்க இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலை என்ன செய்யுங்க, அகற்றி போடுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற அப்பமா கிறிஸ்தத்துல அருவறுப்புகளை களைந்து போடுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற பொல்லாங்கான காரியத்தை களைந்து போடுங்க. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பொல்லாப்பு நிமித்தமாகவே இன்று தேவனுடைய கர்த்தர் அறிவிக்க போகிற காரியங்கள் நடைபெற போகிறது தேசத்துக்குள்ள. ஹல்லேலூயா. நாம ஒவ்வொருவரும் செய்த பொல்லாப்புகள், ஹல்லேலூயா, தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்புகள், தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத வேசித்தனங்கள், இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள இச்சைக்குள்ள விழுந்த நம்மள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பொல்லாப்பு நிமித்தமாகவே தேசத்துக்குள்ள நான் இப்படிப்பட்ட சம்பவத்தை அறிவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய உக்கிர கோபம் அக்கினியா எரியும் நாட்கள் வரப்போகிறது என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்களேன், தேசத்துக்குள்ள தேசமெங்கிலும் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய்கள் உண்டாக போகிறது. அந்த நோய்கள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கண்டிருக்க முடியாது, இனிமேலும் காண போவது இல்லை. ஏன்னா வரப்போகிற காரியங்கள் அப்படியாக செயல்பட போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கொள்ளை நோய் எப்படி இருக்குமாமா, அந்த கொள்ளை நோய்க்கு அறிவு சிகிச்சை உண்டு என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஆனா சொல்றார், பாருங்க, அந்த அறுவை சிகிச்சை அவர்களுக்கு செயலிழந்து போய்விடும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இதெல்லாம் எதுக்கு வரப்போகுதுன்னா, நம்மளுடைய அதாவது ஒவ்வொருத்தருடைய தங்கள் தங்கள் பொல்லாப்பு நிமித்தமே, தவறுதலான கிரியைகளின் நிமித்தமே, அவர்களுடைய அருவறுப்புகளின் நிமித்தமே நான் தேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட கொள்ளையை அனுப்ப போகிறேன் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். யோசிச்சு பாரு மகனே, மகளே. கொரோனா வந்துச்சு, எவ்வளவு பயந்து வீட்டுக்குள்ள ஒட்டிங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உட்கார்ந்து இருந்தாங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு கர்த்தர் உழைக்கிறார், அந்த கொள்ளை நோய்க்கு அறுவை சிகிச்சை உண்டு, ஆனா அந்த அறுவை சிகிச்சை செயலிழந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாட் பாட்டா பழுதடையும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு முறை அறிவிச்சிருந்தாங்க, எந்த மருத்துவர்களாலும் செயல்பட முடியாதபடியான ஒரு வாதைகள் உண்டாக போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா பாருங்க, இதுவும் அதே ஈவனா தான் இருக்கிறது. ஆனா தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் எச்சரிப்பை கொடுத்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நாம எப்படி இருக்கிறோம், நிர்விசாரம் உள்ளவர்களாய், தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கேளாதவர்களாய், அவதூறான வார்த்தைகளை பரப்புகிறவர்களாய் இருக்கிறோம்.
வேண்டும். யோசிச்சு பாரு மகனே, மகளே, காலம் செல்லாது. தேவனாகிய கர்த்தருடைய வருகை, வருகை அப்பமாக்கு ஸ்தோத்திரம் எழுப்புவதற்காக, நம்மளை ஆயத்த படுத்துவதற்காக ஆங்காங்கே அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, செய்ய போகிறேன் என்று ஆணைத்தனமாக உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுல முதலாவது ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகள், அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள். தானியேல் பாத்தீங்கன்னா உண்மையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அவரை சுற்றிலும் அநேக சம்பவங்கள் நடக்கும், அவருக்கு விரோதமாகவே எல்லாம் ஆப்போசிட்டாவே இருக்கும், ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுல அவர் விடவே இல்லை. மூன்று வேலையை ஆட்டோமேட்டிக் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருந்தார். ஆனா பாருங்க, ஹல்லேலூயா, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னுடைய ஜெபம் தேவனுடைய இருதயத்தை அசைக்க கூடியதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல், எனது அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற காரியம் பாருங்க, இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு ஆயத்தமுள்ள மகனா மகளா இருந்தாயானால் நீங்கள் திரும்புங்கள் என் தேவனுடைய கர்த்தருக்குள்ள. நீங்கள் மனம் திரும்ப ஆரம்பியுங்கள், மனம் திரும்புங்கள் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நீங்கள் திரும்பும் பட்சத்துல தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதற்கு பிற்பாடு அலைந்து திரிவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். அலைந்து திரிவதில்லை என்று சொன்னா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நாளைய தினத்தை குறிச்சு கலங்குகிறவர்களா இருக்கிறோம். ஒரு வீடு இல்லன்னு கலங்குறோம், இல்ல ஒரு உயர்வு இல்லன்னு கலங்குறோம், அப்பா வருமானம் இல்லன்னு கலங்குறோம், சாப்பாட்டுக்கு இல்லையேன்னு சொல்லி கலங்குகிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வியாதியில, படுக்கையில, மரணத்துல நிற்கிறவர்களா இருக்கிறோம் என்று அநேகம் பேர். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து நம்ம கலங்குகிறவர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் பொல்லாப்பான பாதையை விட்டு நீ மனம் திரும்பு, நீனுடைய அருவறுப்புகளை விட்டு நீ மனம் திரும்ப ஆரம்பி, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பி, அவருடைய சந்ததியாய் நீ மாற்றப்பட ஆரம்பி, அப்பொழுது நீ அலைந்து திரிவதில்லை, உன்னை நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையாய் தேடுகிற தேவனுடைய கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற, தேடுகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இந்த கொள்ளைகள், இந்த வாதைகள், இப்படிப்பட்ட தேசத்துக்களை என்ன நடந்தாலும் அது அவர்களை பாதிப்பதில்லை என்று தேவனுடைய கர்த்தர் அதையும் ஆணைத்தனமாக வாக்கு பண்ணுகிறார், ஆணைத்தரமாக வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனது அருமையான ஜனமே, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே எலும்பு, இன்றைக்கே உன்னுடைய ஆத்மாவை ரட்சிப்புகளை ஒப்புக்கொடு என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பொல்லாப்பு நிமித்தமே வடக்க இருந்து வாதைகளையும் மகா சங்காரத்தையும் உண்டாக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க நினைக்கலாம் இது ஒரு அசட்டையா நினைச்சீங்கன்னா அது அப்பமா கிறிஸ்தவத்துல உங்களுக்கு பயன்படாது. நான் உண்மையாவே சொல்றேன், நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால, அவருடைய ஜீவனை கொண்டு உங்களுக்கு நான் உரைக்கிறேன். தேவனுடைய நாமத்தினால வடக்க இருந்து பொல்லாங்கன காரியங்கள் உருவாக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. மகா சங்காரத்தின் நாட்கள் வரப்போகிறது, மகா வாதையின் நாட்கள் வரப்போகிறது. மகனே, மகளே, அதற்கு முன்பாக உன்னுடைய பொல்லாப்பை விட்டு விலகு, உன்னுடைய பொல்லாப்பை விட்டு விலகி அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுகிற மகளா மகனா எழும்பு என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. சியோனை பார்த்து கேளு, தேவனுடைய கர்த்தரை பார்த்து கேட்க ஆரம்பி மகளே. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை எப்படினால மீட்டெடுக்க ரெடியா இருக்கிறேன். தேவனுடைய கர்த்தர் ஒரு உண்மையை சொல்றாரு பாருங்களேன். ஒரு கணவனோ மனைவிய பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில பிரிவு உண்டாயிடுச்சுன்னா அவள் வேறொரு கணவனை மணந்தாள், ஆனால் இந்த கணவன் மறுபடியும் அவள் பக்கமாக திரும்புகிறவனா இருப்பானோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படிப்பட்ட அருவறுப்புகளை இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட இச்சைகளை வேசித்தனத்துக்களை இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நேசத்தினால் அவ இழுக்கப்பட்டாலும் சரி, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட அழுக்கா இருந்தாலும் சரி, நான் உன்னை ரட்சிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீ என் பக்கம் திரும்பு மகனே, மகளே, நீ ஜீவனுடைய தேவனுடைய பக்கமாக நீ வா என்று நீங்கள் ஆயிலே அறிக்கை எடுக்கிறேன் என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்.
ஹலேலூயா, நீங்கள் தேசத்தை கட்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ உன்னுடைய இருதயத்துக்குள்ள உணர்வுள்ள இருதயம் உச்சப்பட்டதை என்றால், நீ தேவ சமூகத்துல உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அப்பா என் பாவங்கள் எல்லாம் வச்சு நீங்க கழுவுங்கன்னு சொல்லி முழு ரவுண்டி ரத்தத்தினால நீ சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அழிவில் இருந்து உடைய நான் விலக்கி என்னுடைய சட்டைக்குள்ள மறைத்து காவல் வைத்துக் கொள்ளுவேன். மகனே மகளே, யோசிச்சு பாரு. மகனே மகளே, கத்த சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன்னுடைய ஒவ்வொருவருடைய நியாய ஒவ்வொருவருடைய பொல்லாப்பு நிமித்தமாக நான் நியாயத்திற்கும் நாளில உங்களை தனித்தனியாக நியாயம் இருப்பேன் என்று தேவனகை கத்த விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனகை கத்த சொல்லுகிறார் பாருங்களேன், இன்னைக்கு நாம அவர்கிட்ட அறிக்கை எடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனகை கத்திர நன்மை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அப்பமா கிறிஸ்துவர் நம்முடைய கட்டுகளை அறுக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார், நம்மளை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இது எல்லாம் வச்சு நாம் அவர்களிடத்துல பெற்றுக் கொள்ளும் போது நாம சொல்றோம், மரணத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்திருப்பாரு, மரணத்திலிருந்து உன்னை தூக்கி நிவர பண்ணி இருப்பாரு, இந்த உலகத்துக்குள்ள மீண்டும் என் பிள்ளை பாவம் செய்ய மாட்டாங்க, என் சந்ததியை மாறுவான்னு சொல்லி உனக்காக ஜீவனை கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த வேலையில நீ அறிக்கையிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன என்னத்தை என்ன செய்ய மாட்டேன், அடிமைத்தனத்துக்குள்ள விழுந்து போக மாட்டேன், நான் பாவங்களை செய்ய மாட்டேன், நான் அவருடைய பிள்ளையா வளருவேன், நான் அவருக்காக எலும்பி பிரகாசிப்பேன், அவருடைய வேலையை செய்வேன் சொல்லி உன்னுடைய வாய் அறிக்கையிட்டு இருக்கும். அன்னைக்கு நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட நீ அறிக்கையிட்டு இருக்கலாம், ஆனா மறுபடியும் உன்னை குறித்து ஆராய்ந்து பார், அவருடைய கண்கள் உன்மேல் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. மகனே மகளே, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி எல்லாம் எத்தனை பேர் அறிக்கையிட்டு இருப்பீங்க, யோசிச்சு பாரு. மகனே மகளே, ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் அறிக்கை இட்டுட்டு நீ மறுபடியும் என்ன செய்யற? பச்சையான மரத்தை தேடி ஓடி போகிற அப்பா, மேடைகள்ல உன்னுடைய விபச்சாரத்தை உயர்வாக்கி கொள்ளுகிறாய். யோசிச்சு பாரு, தேவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். உங்களுக்கு வேணா இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அருவறுப்பா இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தையை தேவனுடைய கர்த்தரிடத்தில் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய இருதயத்திலிருந்து ரத்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. நீங்கள் கண்ணப்பமா கிறிஸ்தவத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இருந்ததனால் நீங்கள் தேவனுடைய கர்த்தரிடத்தில் கேட்டதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று என் தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அவருடைய இருதயத்தை நம்ம எவ்வளவு துக்கப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு மகனே மகளே, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், வடக்கே இருந்து பொல்லாப்பையும் சங்காரத்தையும் உண்டாக்க போகிறேன். ஆனா தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், பாரு, உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்பட்டு போகும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். எனது அருமையான ஜனமே, நீ இப்படிப்பட்ட அருவறுப்புகள்ல இருந்தாயானால் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், யூத ராஜ சிங்கமாய் அவர் எழும்பி, ஹல்லேலூயா, உன் பட்டணங்கள் ஒன்றும் இல்லாதபடி நிர்மூலமாக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீ தேவ சமூகத்தில் உனக்கு ஒப்பு கொடுத்து அப்பமக்கு நீ ஆனால் உன் குடும்பமான உன் அக்கம் பக்கத்தில் யாருக்கு உன்னை தேவனுடைய கர்த்தர் உனக்கு உணர்த்தி யாருக்கெல்லாம் உன்னை அறிவிக்க சொல்லுகிறாரோ நீ அவருக்கு அவர்களுக்கு எல்லாம் தேவ சத்தத்தை அறிவித்து அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கூறி அப்பமா கிறிஸ்தவத்தை இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரப்போகிறது தேசத்துக்குள்ள, அதுக்கு முன்பாக நீங்க மனம் திரும்புங்கள் என்று அறிக்கையிடு என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. சியோனை பார்த்து கொடியேற்றுங்கள், நிற்காதீங்க, நடவுங்கள், வேகமாக பேசுங்கள், வேகமாக எக்காலத்தின் சத்தத்தை அறிவிப்பா கொடுங்கள் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இன்னைக்கு உனக்கு அறிவிப்பின் எக்கால சத்தத்தின் சத்தம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. யாரும் சொல்லலாம் ஹல்லேலூயா. ஏன்னா போன முறை இந்த திருநெல்வேலி அந்த தென்காசி அப்பமா தூத்துக்குடி இந்த பட்டணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுக்குமே பயங்கர சேதம். ஆனா பாருங்க, ஆங்காங்கே அநேக ஊழியர்கள் பேசின காரியம் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பே கொடுக்கல. ஹல்லேலூயா. அவங்க குற்றச்சாட்டெல்லாம் ஒவ்வொரு ஊழியர்கள் மேல வைத்தாங்க. நான் இன்னைக்கு தேவனுடைய கர்த்தர் நாமத்தை கொண்டு உனக்கு உரைக்கிற காரியம் மேய்ப்பனே, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய மனிதனாய் தானே இருக்கிறாய், நீ தேவ சமூகத்துல தேசத்துக்காக திறப்புல நின்றது உண்டாயா என்று உன்னை ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அறிவிக்காமல் அவர் எந்த ஒரு சேதத்தை உண்டாக்குகிற தேவன் அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட பொம்முக்கு சங்கோரத்தை உண்டாக்க போகிறேன். அதற்கு முன்பாக மனம் திரும்புகள். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், பிரபுக்களா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, அப்ப மடிந்து போகும் காலம் வரப்போகிறது.
அந்த நாட்களுக்குள்ள தள்ளப்பட போகிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ மடிந்து போகும் நாட்கள் வர போகிறது மகனே. நீ ராஜாவா இருக்கலாம், நீ அதிகாரியா இருக்கலாம், ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, மடங்கடிக்க போகிற நாட்கள் வர போகிறது. அதற்கு முன்பாக நீ தேவனாகிய கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற மகனா மகளா எழும்பு. ஆசாரியர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆசாரியர்களே தீர்க்க தரிசிகளை நீங்கள் திகைத்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பொல்லாப்பு, நம்ம செஞ்ச அக்கிரமம், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள். அப்பமாக்கு ஸ்தோத்திரம்டி. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை புறக்கணித்தவர்களுக்கு விரோதமாக நான் எழும்ப போகிறேன் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு மகனே மகளே, அவருடைய நாமத்தை புறக்கணிச்சிடாத, அவருடைய நாமத்தை தீட்டுப்படுத்திடாத, அவருடைய ஆலயத்தை கள்ளர் குகைய மாற்றிடாத. ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தை புறம்பே தள்ளிடாத, அவருடைய ஆலயத்தை சுத்திகரித்துக் கொள். அவருடைய ஆலயம் உன்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கட்டும். அப்பாவுக்கு சுத்த அவருடைய ஆலய தேவனுடைய கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள தங்கணும்னா உன் வீடு சுத்தமா இருக்கணும், உன் வீட்டுக்குள்ள இருக்க நபர்கள் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டு இருக்கணும். அவர் வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் உனக்கு ஜெய துணி, உனக்கு பாதுகாப்பு, உனக்கு அரணிப்பான பட்டணம், அரணிப்பான கோட்டை. அவர் உன்னை விட்டு விலகிட்டா ஒண்ணுமே இல்ல மகளே. ஹல்லேலூயா. என்ன தொடர்ச்சியா நம்மளுக்கு எச்சரிப்பை கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா நீங்க எச்சரிப்பின்னு சத்தத்தை கேட்டுட்டு தான் வர்றீங்க. ஆனா கேட்கிறோம், காதுள்ளவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், கேட்கிறவர்கள் முழு இருதயத்தோடு உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வடதிசை நோக்கி தானே வருது. நாம பாதுகாக்கப்பட்டவன் யோசிச்சாங்க. கோவை பட்டணமே தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நாலா பக்கமும் இப்படிப்பட்ட கொந்தளிப்பை உண்டாக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அப்பமாக்கு சுத்திரடி ஒரு தீ காற்று தேசம் எங்கிலும் பரவ போகிறது. பயிர் நிலங்கள் யாரு? யூத ஜனமே, எருசலேமின் குடிகளே, இஸ்ரவேலே, தேவனுடைய கர்த்தர் கூறுகிற காரியம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து உரைக்கிற காரியம் யோசிச்சு பாருங்க. உன்னுடைய பயிர் நிலங்கள் எல்லாமே வனாந்தரம் ஆக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. பட்டணங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு விடும். உன்னுடைய வீடுகள் உடைக்கப்பட்டு விடும். எவ்வளவு செழிப்பாய் நீ இருக்கலாம், பாபிலோனா இருக்கலாம், இன்னைக்கு ஆங்காங்க கேரள பட்டணத்துக்கு தேவனுடைய கர்த்தர் உரைக்கிற சத்தம். ஒரு கூட்ட தேவனுடைய பிள்ளைகளா எழுப்பப்பட்டாலும் முக்கால் பாகங்கள், ஹல்லேலூயா, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அருவருப்புகள்ல மிஞ்சி போயிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை நீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் ஆல் வேணுங்கிறது நோக்கம் அல்ல. மனுஷங்க அழிந்து போயிடக்கூடாது, ஆத்மா நிர்மலம் ஆயிடக்கூடாது. அவருடைய வருகை வருகிற நாள் இல்ல, அப்பா அம்மாக்கு சுத்திர எழுப்புதலுக்கான நாள் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற மகனா மகளான எழுப்பப்படணும். அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் மகனே மகளே. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள எவ்வளவு செழிப்பு இருக்கட்டும், உன் பயிர் நிலங்கள் மிகுதியாய் விளையட்டும். நீ மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வேசி தனத்துக்கும் இச்சைக்கும் காம விகாரத்துக்கும் களியாட்டுக்கும் பொய்யானை இடுகிறதற்கும் திருடுகிறதற்கும் நீ அடிமை தனமாக எகித்தா இருந்தாயானால் பாபிலோனா இருக்கிற உன்னை சிறைப்பிடிக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணுகிறார்.
அவருடைய உக்கிர கோபம் அக்கினியா எரிய போகிற நாட்கள் வரப்போகிறது. மனந்திரும்பு எருசலேமே, நீ மனந்திரும்பு. யூத ஜனமே, நீ மனந்திரும்பு. இஸ்ரவேலா இருக்கிற தேவ ஜனமே, நீ உயிரோடு இருக்கும் நாங்களும் உண்மையுள்ளவனா இரு என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு மகனே, மகளே. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகளாயிருக்கிறார்கள். நன்மை செய்வதற்கோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாரு, என் ஜனமே நீ எப்படி இருக்கிறாய்? ஹல்லேலூயா. பைத்தியர்கள் என்று சொல்லுகிறாய், ஆனா பொல்லாப்பு செய்யறதுக்கு நீங்களும் அறிவாளிகளாய் இருக்கிறீர்கள். உலகத்தின் அடிமை தனத்துக்களை இச்சைக்களை விடுவதற்கு, நீங்கள் அடிமை தனத்துக்களை பாவத்துக்கு எழுப்பப்படுவதற்கு அறிவாளிகளாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தரே என்று உரைக்கிறார், நீ பொல்லாப்பு செய்வதற்கு நீ அறிவாளிகளாய் இருந்தும், நீ எவ்வளவு படித்தாலும், உன்னிடத்தில் ஐஸ்வர்யம் மிகவும் தங்கி இருந்தாலும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எகிப்தில் வந்த மாதைகள் அப்ப தேசம் எங்கிலும் பரவ போகிறது. தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமாக மாறும் நாட்கள் நிச்சயமாகவே நடைபெற போகிறது. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற, என்னமோ அது நடைபெறாது நீ நினைக்காத, கண்டிப்பா இந்த தேவனுடைய கர்த்தர் செய்யவே செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் செய்யாமல் இருக்கணும்னா, இப்படிப்பட்ட வாதைகளுக்குள்ள நம்ம தள்ளப்படாம இருக்கணும்னா, இப்படிப்பட்ட கொடிய வரம்புக்குள்ள நம்ம செயல்படாம பாதுகாக்கப்படணும்னா, இன்னைக்கே நீ மனந்திரும்ப ஆரம்பி. யூத ஜனமே, யூத கோத்திரமே, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், ஆங்காங்கே இருக்கும் சிறு கூட்டமே, மேய்ப்பர்களே, ஆசாரியர்களே, உங்க தீர்க்க தரிசிகளே, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து மேன்மை பாராட்டாதே, உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே, உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டினாயானால், தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாழ்த்தப்பட்டு போவாய், நீ நொறுங்கொண்டு போகிற நாட்கள் வர போகிறது, உன் மதில்கள் இடிக்கப்பட போகிறது, உன் மதில்களுக்கு பாதுகாப்பு இராது. ஹல்லேலூயா. கொட்டாறு குஞ்சுகளை ஆராய்ந்து பாருங்க, தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, நீ இப்படிப்பட்ட பொல்லாப்பி நிமித்தம் செயல்படும் போது அப்ப குதிரைகள் பெரும் காற்றுகளாய் வருமாமா. ஹல்லேலூயா. குதிரைகள் பெரும் காற்றாய் வரும். ஒரு சூறாவளி வந்தா அதர் அதர் ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சூறாவளி வந்துச்சுன்னா எல்லாம் இடிக்கப்படுது, மரங்கள் முதற்கொண்டு வீடுகள் முதற்கொண்டு சாய்க்கப்படுகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், குதிரைகள் வந்துச்சுன்னார், குதிரைகளின் ரதங்கள் எழும்பிச்சுன்னா பெரும் காற்றாய் திரளுமாமா. ஹல்லேலூயா. அந்த பெரும் காற்று அந்த குதிரைகளுடைய ஓட்டை எப்படி இருக்கும் வேதம் சொல்லுது பாருங்க, கழுகுகளை காட்டிலும் அது விரைவாக ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு கழுகு கொத்த பலன் உனக்கு கொடுத்தாலும் அது செயலிழந்து போயிரும் மகளே. யோசிச்சு பாரு, கழுகு கொத்த பலத்தோடு நீ உண்மையுள்ள மகளா இருந்தாயானால் அது தேவனுடைய கர்த்தருடைய செட்டையின் கீழே நீ அடைக்கலமாய் பாதுகாப்பா இருப்பாய். ஆனா ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அப்பமா சின்ன விஷயம், புறங்குற தானே செஞ்சேன், அவளை பத்தி தானே பேசுனேன், அக்கம் பக்கத்துல அவளை பத்தி ஊந்தானே கொட்டுனேன், அப்படியா தானே கேட்டேன், இது பாவமா? நிச்சயமாகவே பாவம், பாவம் தான் என்று கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, அவருடைய ரட்சிப்புக்கு ஏற்ற வஸ்திரமாய் மாறுங்க. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவருடைய பொல்லாப்பு. பொல்லாப்புனா என்ன? நீங்க பொல்லாப்பு பொல்லாப்புன்னு சொல்றீங்களே, பொல்லாப்புனா என்னன்னு சொல்லி அனைவருடைய இருதயம் உடனே யோசிக்கிறது. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க செய்யற அருவறுப்புகள், தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் செவி கொடுக்காமல் இருப்பது. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையே போடாதே என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு அநேகம் பேர் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து உரைக்கிற காரியம், உன் பிள்ளையாண்டான் மேல் நீ கையே போடாதே. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையே போட்டாயானால் உன் கை குறுகிய நாட்கள் வந்தது என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். எழுப்புதலுக்கான காலத்துக்குள்ள வந்திருக்கோம், ஆனா எழுப்புதலுக்கான காலத்துக்குள்ள வந்தாலும் நம்ம சுத்தமாக்கப்பட்டாதான், சபைகள் சுத்தமாக்கப்பட்டாதான், மேய்ப்பர்கள் சுத்தமாக்கப்பட்டாதான், தேவ சமூகத்திலிருந்து எழுப்புதலுக்கு நாங்க எழுப்புதலுக்கான ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம் எல்லாமே ஏறெடுக்கப்படும். அதனதி நேரத்தில் அந்த காரியங்கள் நடைபெறும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார்.
நம்ம கிட்ட சுத்திகரிப்பே இல்ல, நம்ம கழுவப்படாமே இருக்கிறோம். எப்படி எழுப்புதல் உண்டாகும் மகனே மகளே? தேவனகை கர்த்தர் அவருடைய எழுப்புதல் வந்தா நம்ம கீழே விழுந்துருவோம். அதனாலதான் தேவனகை கர்த்தர் தாமதித்து கொண்டே போகிறார். இன்னைக்கு என் பிள்ளை எழுப்பப்பட்ட மாட்டாளா? இன்னைக்கு என் பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட மாட்டாளா? என் பிள்ளை இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட மாட்டாளா? ஹல்லேலூயா! தேவனகை கர்த்தர் ஜாதிகளை வாரி வாரி அள்ள போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோசிச்சு பாரு, தேவனகை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, குதிரை வீரர்களின் சத்தமும் அம்புகளின் சத்தமும் அந்த இரச்சலின் சத்தம் தேசத்துக்குள்ள கேட்கும், உன்னுடைய என்னுடைய எல்லைக்குள்ள கேட்கும். ஹல்லேலூயா! ஆனா அந்த சத்தத்தை கேட்டே உன்னால என்ன செய்ய முடியாது? உன்னுடைய வீட்டுக்குள்ள நீ குடியிருக்க முடியாது. அந்த சத்தத்தை கண்டு தேவனையே கர்த்தர் சொல்கிறார், காட்டை நோக்கி அடர்த்தியான பாதையை நோக்கி நீங்கள் ஓடுவீர்கள், மலையை நோக்கி ஓடுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! வீடுகள் பால் கடிக்கப்பட்டு போகும், வீடுகள் தாபம் தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கும், ஊருக்குள்ள நபர்களே இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு கத்து சொல்கிறார், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, வானம் கருத்து போய் இருந்தது, அப்பா பர்வதங்கள் எல்லாம் அசைந்தது, குஞ்சுகள் அதிர்ந்தன. யோசிச்சு பாரு. ஹல்லேலூயா! அவர் உக்கிரம் கோபம் கொண்டுட்டா, உன்னால நிக்க முடியாது மகன், யாராலையுமே நிக்க முடியாது. ஆனா அவருடைய சட்டத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா! எகிப்துல எப்படிப்பட்ட வாத வந்தாலும் அவருடைய ரத்தம் அப்ப வீட்டு நிலைக்கால்கள் போடப்பட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு போடப்பட்டதோ, அதே போல நீ தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட மகனா மகளா குடும்பமா இருந்தா, ஆனால் உன்னுடைய குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற குடும்பமே பாதுகாப்பின் அரணி போடப்பட்டயமா இருக்கும் என்று என் தேவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன் தொண்டையை வறட்சியாக்கி கொள்ளாதே. அப்பா வெட்டிப்புள்ள தொட்டியா இருக்க விரும்பாத மகனே மகளே, உன் அப்பா வெறும் காலான இருக்க விரும்பாத, தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்படு. அப்பமாக்கு சுத்திரடி, உன் தொண்டை அடைக்காதபடி தேவனுடைய சத்தம் உள்ள போகணும், தேவனுடைய வார்த்தை உள்ள இருந்து உனக்கு வெளியே வரணும். ஹல்லேலூயா! தானியேல் ஜெபிப்பாரு பாருங்க, அப்பா ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேளும், ஹல்லேலூயா, என்ன கவனியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், தேசத்துக்காக திறப்புல நிற்பாரு. ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? உருக்கமா இருக்கா மகனே மகளே? அப்பா எல்லாம் ரொட்டீனா வாசிக்கிற வசனம், தொண்ணூத்தொன்னா சங்கீதம்னா அது ஒண்ணுதான் வாசிக்கிறோம், ஐம்பத்தொன்னா அது ஒண்ணுதான் வாசிக்கிறோம். அட்லீஸ்ட் வேலைக்கு போறவங்களை காலண்டர்ல ஒரு வசனத்தை பார்த்து பாஸ்துட்டு அந்த நாளை முடிக்கிறவர்களா இருக்கிறோம். உன் நுகத்தடி உன்னை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா! உன்னுடைய நுகம் முறிக்கப்படணும்னா தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை உட்கொள்ள ஆரம்பி, அவருடைய வேதத்தை தியானிக்க பழகு, அவருடைய வேதத்துக்குள்ளிருந்து நீ நடக்க ஆரம்பி. சியோனா எலும்பு, சியோன் குமாரத்தை நீ கம்பீரித்து பாடு. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் மகனே மகளே? தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, எந்த மட்டும் உன் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலிருந்து புறப்படும். யோசிச்சு பாரு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலிருந்து பொங்கி எழும்பிக் கொண்டிருக்கிறது. எத்தனை சத்தியத்தை கேட்கிற மகனே மகளே? உலகம் எங்கினும் சத்த தேவ சத்தம் எழுப்பப்படுது. ஆங்காங்கே டிவியை திறந்த ஓபன் பண்ணா தேவ சத்தம். ஹல்லேலூயா! உண்மையில சத்தமா இருந்து நான் நிச்சயமா உங்க வார்த்தைக்குள்ள அது போகும். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில சத்தம் எதுங்கிறதே நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் அவருடைய சத்தத்தை கேட்டாலும் கேளாதவனை போல பொல்லாப்புக்குள்ள நடத்தப்படுகிறாயே. தேவனுடைய கர்த்தர் இது எந்த மட்டும் நீ செயல்படுவாய், இந்த இப்படிப்பட்ட நேரத்துல அந்த வாதைகளும் அந்த அழிவுகளும் உனக்கு நேரக வந்துச்சுன்னா நீ உன்ன உப்பமாக்கு ஆத்தமா ரட்சிப்புகளை இருக்குமா, உன்னை ஆத்தமா ஜெயமணிக்குமா? யோசிச்சு பாரு. தேவனுடைய கத்தனை வருகை நாள்ல எழுப்புதலை நாள்ல நீ உன அவருக்கு முன்பாக போய் நான் தேவனுடைய மகனன் சொல்லி நிக்க முடியுமா? ஆராய்ஞ்சு பாரு மகனே மகளே. தேவனுடைய கத்த சொல்லுகிறார், எனது அருமையான ஜனமே, அதுக்கு முன்னாக எந்த மட்டும் நீ பொல்லாப்பு செய்யற மகனா மகளா இல்லாதபடி, அதுக்கு அப்ப தேவ சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. உன்னுடைய இருதயம் வனாந்தரமாயிற்று. தேவனுடைய
வேதத்தை சொல்லுகிறார், உன்னுடைய பயிர் நிலங்கள் எல்லாம் நீ செழிப்பா இருக்கிறேன் சொல்லி தானே, நீ ஆபிலோனாய் சோதமா இருக்கிறதுனால தானே இப்படி தேவனுடைய கர்த்தருடைய சத்தம் காதுகள போக மாட்டேங்கு. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அது எல்லாமே இல்லாத ஒரு நாள் வரப்போகிறது, எல்லாமே உங்களை விட்டு பறிக்கப்படும் காலங்கள் வரப்போகிறது, நீங்கள் குடியிருக்கிற வீடுகள் முதற்கொண்டு பறிக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அதற்கு முன்பாக நீ அவருடைய ஜனமாய் மாறு. ஹல்லேலூயா. அப்பா கிறிஸ்துவர், நீ குந்தி குந்தி செல்லாத மகளே, விழுந்து விழுந்து எழும்பாத. பொல்லாப்ப பத்தி தான் தேவனை கர்த்தர் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு பிரியமில்லாத அருவறுப்புகள், அவருக்கு பிரியமில்லாத தகாத உறவுகள், அப்பா அவருக்கு பிரியமில்லாத அப்பா தகாத ஃப்ரெண்ட்ஷிப்கள், அவருக்கு பிரியமில்லாத அடிமைத்தனங்கள், அவருக்கு பிரியமில்லாத தொலைக்காட்சியில பாரிக்கிற ஆபாச காரியங்கள். யோசிச்சு பாரு, இன்னைக்கு மொபைல்ல எத்தனை பேர் இப்படி ஆபாசத்துக்குள்ள அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீங்க, சீட்டுக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீங்க, அதுல வருகிற கேமுக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், அதெல்லாம் விட்டு விலகு மகளே. ஆனா சொல்ற, மேல் பூச்சி பூசப்பட்டவளாய் நீ ஆலயத்துக்கு போகிற, வேதத்தை படிக்கிற, துதிக்கிற, காணிக்கை கொடுக்கிற, தசமமாக கொடுக்கிற, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிற. ஆனா உன் உள்ளமோ, உன் உள்ளமோ, உன் இருதயமோ பொல்லாப்பு நிறைந்ததா இருக்கிறதே, பொருளாசை நிறைந்ததா இருக்கிறதே, கபடி நிறைந்ததா இருக்கிறதே. மகனே மகளே, நீ எப்போது உன்னை மாற்றுவாய்? ஹல்லேலூயா. அவருடைய ஆலயம் வர்றதுக்கு முன்னாடி மாற்றிக்கொள் மகனே மகளே. என்னை கத்த சொல்லுகிறார், ஏவுகணைகள் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பட்டணங்களுக்கு பட்டணங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்ப போகிறது. ஒரே ராஜ்யங்கள் உருவாக்கப்படுகிற காலத்துக்குள்ள தள்ளப்பட்டாயிட்டோம். அல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பமக்கு ஸ்தோத்திர அம்புகள் உனக்கு நேராக புறப்படுவதற்கு முன்பாக நீ ஆயத்தம் உள்ள மகனோ மகளோ எழும்பு, அப்பொழுதுதான் உனக்கு பாதுகாப்பு. அப்பொழுதுதான் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாதபடி, உன்னை தடுத்து விடாதபடி, என்னுடைய முகத்தை உனக்கு நேராக நான் திருப்பாதபடி, அப்பா நீ அவருக்கு முதுகை காட்டாதபடி இருக்கும் போதுதான் அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீ இருக்க முடியும் மகனே மகளே. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள நீ மூடப்படணும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு மகனே மகளே, உன்னை ஆயத்தமாக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா அம்மா உன்னிடத்துல இருக்கிற அருவறுப்புகளை களைந்து போடு. அநேகர் சொல்றோம், இந்த அருவறுப்புகள்லாம் செய்யறதுக்கு சத்ருவானவனா என்ன தூண்றான்னு சொல்றீங்க. அல்லேலூயா. நோ, இல்லவே இல்ல. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள செய்கிற பாவங்களே உன்னுடைய நடவடிக்கைகளே உன்னுடைய பொல்லாப்புக்கு காரணம். அல்லேலூயா. நீ செய்யற அக்கிரமே, நீ நடவ நீ நடக்கிற நட, அல்லேலூயா, உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கண்கள், மாய இச்சை, உன்னுடைய துர்க்குணம், அல்லேலூயா, இதுவே நீ அழிந்து போகிறதுக்கு காரணமா இருக்கிறது. இதுவே தேவனுடைய கர்த்த தேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட அழிவை சங்காரத்தை உண்டு பண்ணுவதற்கும் அக்கடினால் எரிப்பதற்கும் இதுவே காரணம் என்று வாக்கு பண்ணுகிறார். பாரு மகனே மகளே, இந்த சத்தம் உனக்கு எங்கேயுமே துணிக்காது. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவரோட வாயாக இருந்து தேவனுடைய கர்த்தர் உன்னோட உறவாடி கொண்டிருக்கிறார். இது மனுஷ சத்தம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் உன்னுடைய இருதயம் பொல்லாப்ப விட்டு திரும்ப வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பாவ கரைகளை விட்டு வெளியே வா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே உன்னுடைய பாவ கரைகளை விட்டு வெளியே வா. மகனே நீ எப்படிப்பட்ட அழுக்கான அப்பா, எப்படிப்பட்ட அப்பாவுக்கு சத்திர தவிப்புக்களை நீ சிக்கி கொண்டிருந்தாலும், போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருந்தாலும், அநேகர் உன்னை யூஸ் பண்ணாலும், தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி இருந்தாலும் மகனே மகளே பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்து என்னுடைய என்னுடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுக்கும் போது நான் உன்னை நேசிக்கிற தகப்பனா இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாய். யோசிச்சு பாருங்க, உலக தகப்பன் கூட பிள்ளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூன்று முறை தப்பு செஞ்சா கடிஞ்சு கொண்டு திரும்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற தகப்பன்மார்கள் இன்று நிறைய பேர் உண்டு. ஆனா பாரு, உன்னையும் என்னையும் உருவாக்கின அந்த உலகத்துக்கு கொண்டு வந்த உலக தோற்றம் முதல் அப்ப உன்னையும் என்னை நேசித்த ஜீவனுள்ள தகப்பன் சொல்லுகிற காரியம் பாரு மகனே மகளே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட அழுக்குகளை இருந்தால்
இருந்தாலும் சரி உன்னை நான் தூக்கி எடுக்க விரும்புகிறேன். நீ வா என் பக்கத்துல வா மகளே மகனே என்று தேவனுடைய கர்த்தர் சொல்ல உன்னுடைய முகத்தை எனக்கு நேராக திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பின்னிட்டு திரும்பிடாதீங்க. இந்த சத்தம் வெறுமையானது நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெறுமையானது நினைச்சீனா ஒரு நாள்ல நீ இல்பொருளாய் மாற்றப்படுவாய். மகனே மகனே, இது சாபம் அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை கொண்டு உரைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்கிற சீயோனே கொடியேற்றுங்கள், ஆங்காங்கே நிற்கிறவர்கள் சீக்கிரமாக எழும்புங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிள்ளைகளாய் எழும்புங்கள், உங்களை ஆப்பி அப்பாவை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அழுக்கான இஸ்ரவேல் நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல அப்பா வச்சாத ஜீவ ஊற்று ஊறுகிற ஊற்றா எழுப்ப உன்னை விரும்புகிறார். ஆனா நீ அதை அசட்ட பண்ணிட்டு நீ ஓடுகிறத நிமித்த தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இடமோ உன்னுடைய தேசமோ பாழாய் போகும் நாட்கள் வருகிறது. ஆனா பாழாய் போகும் போது தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற காரியம் பாருங்க, பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ ரத்தாம்பரம் முடுத்தினாலும் பொன் ஆபரணங்களை உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய், சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னதான் உன்னை அழகுபடுத்தி கொள்ளலாம்? ஹல்லேலூயா. உன் வீட்டுல வசதி இருக்கலாம், அப்பா அம்மாக்கு சுதறி என்ன வேணாலும் செய்யலாம், உன்னை சிங்காரிச்சு கொள்ளலாம், உன்னை அலங்கரிச்சு கொள்ளலாம், உன் கண்ணுக்கு மையிட்டு கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்த சொல்லுகிறார், சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். நீ என்னதான் ஆடம்பர வாழ்க்கைய வாழ்ந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ள இல்லன்னா, பொல்லாப்பு உன் இருதயத்தை விட்டு விலகலன்னா, உன்னுடைய வழி சுத்தமாக்கப்படலன்னா, உன்னுடைய பாதை செவையாக்கப்படலன்னா, அழிவு நிச்சயம். மகளே அப்பா நீங்க அழுகுறல் என்ன அழுது புலம்புனாலும் சரி, தேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் நாளில நீ கதறனா நடைபெறாது, உனக்கு அன்னைக்கு விடுதலை கிடைக்காது. நிச்சயமாகவே சொல்ற இயேசுவி நாமத்தினால என்னைக்கு கத்த சொல்லுகிறார், நீ அப்பா அம்மா கஸ்தத்தை இப்படி கொரோனா வந்தோட எத்தனை பேர் கதறி கதறி அழுதி வீட்டை பூட்டி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரண்டடி போராடி உபவாசம் போட்டீங்க, ஆனாலும் நடைபெற்ற காரியங்கள் நடைபெற்றது, நடைபெற வேண்டிய காரியங்கள் நடைபெற்றே தீரும் என்று என்னை கத்த விண்ணப்பிக்கிறார். அதற்கு முன்பாக அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேட்கும் போதே அப்பா என்ன செய்ய, உன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பி, உன்னை சீர்படுத்திக் கொள்ள ஆரம்பி. மகனே மகளே, உன் கால்கள் அப்பொழுது தள்ளாட நான் விடுவதில்லை என்று பார்த்து தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை எந்த அளவுக்கு அழகுபடுத்திக்கிட்டாலும் உள்ளான உன் இருதயத்துல இருக்கிற பரிசுத்த அழகு உங்ககிட்ட இல்லைன்னா நீ தோற்று போயிட்ட. நோ குட் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நீ பெஸ்ட் பெஸ்ட் மகளா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மகளா மகனா நீ எழுப்பப்படணும்னா, உன்னுடைய வெளி தோற்றம் சுத்தமாக்கப்படுவதை காட்டிலும் அப்பமக்கு உன்னுடைய உள் தோற்றம் உன்னுடைய இருதயத்தின் அழுக்குகள் களைந்து போடப்பட்டு உன் கண்கள் சுத்தமாக்கப்பட்டு அப்ப உன்னுடைய காதுகள் செவிகள் எல்லாம் சுத்தமாக்கப்பட்டு உன் சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய விளக்காய் நீ மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய விளக்காய் நீ மாற்றப்படும் போது மட்டும்தான் நீ அணைந்து போக முடியாது. நீ பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மெய்யான ஒளியாய் தேவனுடைய கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த உடனே உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆங்காங்கே சத்தம் எப்படி தெரியுமா துணிக்கும்? அதாவது பிள்ளை தாட்சி எப்படி துடிப்பாளோ அதே போல உன்னுடைய இருதயம் இருக்கும். பிரசவிக்கிறவர்கள் பிரசவிக்கிறவள் எப்படி வியாகுலப்படுவாளோ, அது மாத்திரமல்ல முதல் பிரசவத்துக்கு அவள் எந்த அளவுக்கு வியாகுலப்படுவாளோ அந்த அளவுக்கு தேசத்துக்குள்ள சத்தங்கள் துணித்து கொண்டிருக்கும். ஆனா தேவனாகிய கர்த்தருடைய காது அடைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பாழாய் போகாதபடி தேசங்கள் வனாந்தரம் ஆக்கப்படாம இருக்கணும்னா, உன்னுடைய குடும்பம் உன்னுடைய இருதய வனாந்தரமாக மாற்றப்படாம இருக்கணும்னா, அப்பா இப்படிப்பட்ட சத்தம் தேசத்துக்குள்ள துணிக்கப்படாம இருக்கணும்னா, தேசத்துக்குள்ள பட்டயமும் தீகளும் அக்னியும் குதிரை ரதங்களும் வில் வீரருடைய சத்தங்களும் ஹல்லேலூயா பெரிய காட்சிகளாய் குதிரைகளும் எழும்பாமல் இருக்கணும்னா, அதற்கு முன்னாடி
எனது அருமையான மகனே, மகளே, உன்னை சுத்திகரித்துக் கொள், உன்னுடைய தோப்புகளை சரி செய்து கொள், உன்னுடைய வரப்புகளை வெட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வரப்பு நான் உன்னுடைய கால்களை சுத்தமாக்கிக் கொள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது மகளே. ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, தேவநகை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, தேவநகை கர்த்தரத்துல கொஞ்சம் உண்மையா இருங்க. அதாவது, நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, ஏன்னா நீ சொல்லாட்டாலும் அவருக்கு தெரியும் இருதயம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா சிலருக்கு தேவநகை கர்த்தர் ஜெபிக்க வைக்கும் போது அவங்களுடைய இருதயத்தின் காரியங்களை அப்படியே சொல்லு, அவ என்ன செய்து கொண்டிருக்கிறா, அவளுடைய வாழ்க்கையில அவ என்ன எப்படி நடக்க போறா, அவளுடைய வாலிப நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத அக்யூட்டா பேசுவார். அப்ப சாதாரண ஒரு மனுஷிக்கோ மனுஷனுக்கோ பேசும்போது உயிருள்ள ஜீவனுள்ள ஒன்னையும் என்னையும் உருவாக்குன தகப்பனுக்கும் இருதயம் தெரியாதா? ஆராய்ச்சி பாரு, அவர்கிட்ட போய் மறைக்கிறதுக்கும் கூச்சமும் உனக்கு என்ன மகளே? அதுக்கு முன்னாடி வெக்கப்படாம தேவ சமூகத்துல என்ன செய்ய? அப்பா, அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, உங்க சத்தத்தை நான் என்னமே கேட்பேன். அப்பா, ஏன் அழுக்கெல்லாம் களைஞ்சு போட்டுருங்க, என்னை சுத்திகரிச்சிருங்கன்னு சொல்லி அவருடைய கண்ணவனை தாழ்த்தும் போது அவருடைய சபமும் முழு இருதயத்தோடு ஊச்ச ஆரம்பி. என்ன வேதம் அதுதான் சொல்லுது, முழு இருதயத்தோடு நீ ஊச்சு. கவனித்தார், கற்பத்தின் கனியை கொடுத்தார், சாமுவேலை பெற செய்தார், தீர்க்க தரிசியாய் மாற்றினார். அந்த சாமுவேலை வளர்த்த குருவானவருக்கே தேவநகை கர்த்தர் அந்த சாமுவேலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இன்னைக்கு உங்களை வளர்த்திருக்கலாம் யாராவது ஆவிக்குரிய பிள்ளைகளாய், தேவநகை கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை கொண்டே உங்களை வளர்த்திருக்கலாம், ஆனா அவர்களை கொண்டே தேவநகை கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் தேசமெங்கிலும் உரைக்கிறவராய் மாற்ற போகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா. அதனால ஊழியர்கள் உடனே அவர்களை குறித்து கலங்க பண்ண வேண்டாம், கலங்கடிக்க வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம் என்று என் தேவநகை கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். பாருங்க, என்னைய என்னுடைய சாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நானும் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆலயத்திலிருந்துதான் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆலயத்திலிருந்துதான் என் தேவனுக்கு கர்த்தர் என்னை நிரப்ப ஆரம்பித்தார். என்னுடைய ஆல்டர் ஆலய ஆல்டர்ல இருந்துதான் தேவனுக்கு கர்த்தர் என்னை அபிஷேகிக்க ஆரம்பித்தார். என்னை என்னோட தேவனுக்கு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. என்னை அவருடைய கரம் பிடிக்க ஆரம்பித்தார், என்னை பிடித்து அவர் நடத்த ஆரம்பித்தார். தேசத்துக்கு தேசம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க, அப்பட்டமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நியமிக்க நியமிக்கிறதுக்காக ஒரு கருவியாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாரு, உன்னுடைய ஆலயத்துக்கு போ மகனே, மகளே. ஊழியர்கள் ஆங்காங்கே தேடி ஓடி, இன்னைக்கு ஆலயத்துல நிறைய பேர் சொல்ற காரியம், ஆலயத்துக்கு போனா மனிதர்களை பார்க்காத. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நான் அறிவிக்க விரும்பல. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷங்களை பார்க்காத, அந்த ஆலயத்துல இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை மட்டும் பாரு. ஹல்லேலூயா. உன் இருதயம் சுத்தமாயிட்டுனா உலக மனுஷனை பார்க்க மாட்டேன், ஆலய ஆயரை பார்க்க மாட்டேன், அங்க இருக்கிற சத்தத்தை பார்க்க மாட்டேன், அங்க இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்ப. உன் இருதயம் சாந்தமாய் மாற்றப்பட்டு இருக்கும், உன்னுடைய இருதயம் அவர்களுக்காக பரிந்துரைக்கிற இருதயமாய் மாற்ற ஆரம்பித்து விடுவார் தேவநகை கர்த்தர். ஹல்லேலூயா. ஆலயத்தை புறக்கணிக்காத மகளே, தேவநகை கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை சிங்காரித்து கொண்டாலும் ஒன்றுமில்லாமல் பொருளாக்கி போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எம்எஸ்சி பிஎட் படிக்கிற காலேஜை குறித்து பேசுகிறார், அங்கு ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெற போகிறது என்று என் தேவநகை கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேவநகை கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியாய் எழும்பி கொண்டிருக்கிறார். பாருங்க, யூத மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கரம் அக்னியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்கள் விருத்த உங்களை விருத்த செய்தன பணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உங்க இருதயத்தின் நுனித்தோலை நீங்க நீக்கி போட்டு உங்களுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்பி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய அக்னி உக்ர கோபம், அவருடைய உக்ர அக்னி நம்ம மேல பற்றி எரியாம இருக்கணும்னா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பழி வாங்குகிற குணங்கள், சுயநலவாதிகள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஜென்ம ஸ்வாவங்கள்,
இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத குறைகள் குற்றங்கள் கண்டுபிடிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, உன்னுடைய நுனித்தோலை என்ன செய்ய அகற்றி போடு. உன்னாலேயே அப்ப முடியாது. நீ முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல விழுந்து விழுந்து அவருடைய சமூகத்துல இருக்கும் போதுதான் தேவனாகிய கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்ப உடைய நுனித்தோலை அகற்றுகிறவராய் வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தானியல் பண்ணுவார், என் ஜெபத்தை கேளுங்க, என்ன மன்னிங்க, என்ன கவனிங்க. ஆனா பாருங்க, தேவனாகிய கர்த்தரை பாத்தீங்கன்னா காப்ரியல் தூதன் வேகமாய் பறந்து வந்து தானியலோடு பேச வருவாராமா. அப்பமா, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உன்னுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாயிற்றுன்னு வந்து வேகமா பறந்து வந்து சொல்லுவாராமா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் சுத்தமா இருந்து நம்ம நுனித்தோல் அகற்றப்பட்டுட்டு நம்ம இருதயத்துக்குள்ள பரிசு தாவியானவர்னால நீ நிரப்பப்பட்டுட்டு தேவ சமூகத்துல இப்படி தானியல போல ஜெபிச்சு பாருங்க மகனே மகளே. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு அப்ப வேகமாய் பதில் கொடுப்பார். இன்னைக்கு நாளைக்கு பத்து நாளை கழிச்சு இல்ல, சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே வராது. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஏன்பா இன்னும் வார்த்தை கொடுக்கலன்னு சொல்லி கேட்டா சொல்லுவாரு, இருதயத்துல இத்தனை கரைகள் இருக்கே, சுட்டி பாரு. எப்படி எரேமியாவுக்கு காண்பிப்பார், அப்படியே காண்பிப்பார். ஹல்லேலூயா. எப்படி எசேக்கியேலுக்கு தேவனுடைய கர்த்தர் காண்பித்து கொடுத்தார், அப்படியே அப்பட்டமாக காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இருதயம் பாலா இருக்கிறது, இருதயம் வனாந்தரமா இருக்கிறது, இருதயம் அவாந்தரமா இருக்கிறது. எப்படி என்ன பதில் சொல்ல சொல்ற? எப்படி நான் இவளுக்காக வேண்டுதல் பண்ண சொல்ற? இப்படியே கேட்பாங்க தேவனுடைய கர்த்தர். யோசிச்சு பாரு மகனே மகளே, என்ன இதுல முன்னில படுத்தல, என் தகப்பனுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. சிவனுடைய தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய இருதயத்துக்கு நேராக உன்னை திருப்பிக்கொள். உன் இருதயத்துல இருக்க பொல்லாப்ப கலைந்து போடு. உன் கலைகளை கலைந்து போடும் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில தீபம் உண்டாகும், உன் பாதைக்கு வெளிச்சம் இருக்கும். அப்போ உன் நடவடிக்கைகளை நீ காத்து கொள்ளும் போதுதான் அப்பா நீ சுத்திகரிக்கப்பட்ட மகளாய் அவருடைய பாதுகாப்பின் கோட்டைகளை நீ இருப்ப மகனே மகளே. எந்த மட்டும் தேவனை கேட்க நீ குந்தி குந்தி போய் கடைசியில ஒரு நாள்ல அவரை குற்றப்படுத்துகிறவர்களை நிக்காதீங்க. அதுக்கும் சேர்த்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறது, அதுக்கும் சேர்த்தான பாவம் உங்களுக்குள்ள எழுதப்பட்டு இருக்கும் என்று தேவனகைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நீங்க அசைவாடுனீங்க, எங்க அசுத்த உதடுகளை கலைந்து போட பண்ணுகிறீங்க, எங்க கிட்ட இருக்கிற பாவமான காரியங்களை நீங்க அகற்றுவேன் என்று தேவனகை கர்த்தர் சொல்லுகிறார். தேவனகை கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், மகளே தீவிரமாய் உன் எல்லையை நோக்கி நான் வரப்போகிறேன். தேவனகை கர்த்தர் சொல்லுகிறார், பாலான தேசமே, பாலா வனாந்தரமான இருதயமே, நான் தீவிரமாய் உன்னை நோக்கி வரப்போகிறேன். இன்னைக்கு நாளைக்கு அல்ல, வெகு விரைவாய் தீவிரமாய் வரப்போகிறேன். தேவனகை கர்த்தர் சொல்லுகிறார், ராக்காலங்களை உண்டாக்குற போகிற நாட்கள் வந்தது. யோசிச்சு பாரு, அதில் விளையாட்டுத்தனமா இருந்தாதீங்க. தேவனகை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ரா, உனக்கு நான் ராக்காலத்தை உண்டாக்க போகிறேன். யோசிச்சு பாரு மகனே மகளே, ராக்காலம் வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய சங்கரிப்பு வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய கோப கலச ஊற்றுவதற்காக ரெடியா நின்று கொண்டு இருக்கிறார். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு முன்னாக எனது ஜனமே நீ மறந்துடுறது. தீவிரமாய் அவர் எந்த அளவுக்கு தீவிரமாய் உனக்கு விரோதமாக நான் எழும்புவேன் என்று, தேசத்துக்கு விரோதமாக எழும்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறாரோ, நீ அதை காட்டிலும் பல மடங்கு தீவிரமாய் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி முழு இருதயத்தோடும் ஆளுகையோடும் உபவாசத்தோடும் தேவ சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. பாருங்க
அல்லேலூயா. அப்பா தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எச்சரிப்பின் சத்தமா வந்த உடனே உடனே என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா? ஆங்காங்கே இருக்கிறவங்களை அநேக போன் கால் வரும். அல்லேலூயா. அதுக்குதான் தேவனுடைய கர்த்தர் வசனத்தோடு பேசுகிறார். ஆங்காங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வாங்க நம்ம என்ன செய்வோம், இந்த இல்லத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு போவோம், வாங்க அந்த குடுகையில நாம கலந்து கொள்வோம், வாங்க. ஹலேலூயா. அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் எல்லாரும் சுவர்புறமாகவும் வீட்டு மதில்கள் ஓரமாகவும் அவங்கவுங்க அக்கம் பக்கத்துல அவங்கவுங்க வீட்டு ஓரங்களிலும் எல்லா இடத்திலும் இந்த சத்தம் பேசப்படும், பேசப்படும், பேசப்பட்டு உன்னை தேடி வருவாங்க. ஹலேலூயா. உன்னுடைய கூடுகையில கலந்து கொள்ளுவாங்க. நல்லவர்களை போல மாயம் பண்ணுவார்கள். ஹலேலூயா. அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? அவர்களுக்கான தீர்க்க தரிசனம், அவர்களுக்கு அந்த அழிவு இருக்கா? நிறைய பேர் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? தங்களையே குறித்து நான் எக்ஸாம்ல பாஸ் ஆவனா? ஹலேலூயா. எனக்கு வேலை கிடைக்குமா? தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தவறுதான இந்த தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடாதீங்க. அப்படி யாரும் போன் பண்ணீங்கன்னா தேவனுடைய கர்த்தர் மறுப்பு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாரு? உங்களுடைய இருதயம் காயப்படுவதாக இருக்கும். யோசிச்சு பாத்துக்கோங்க. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளுவாங்க. கலந்து கொண்டாலும் அவங்களுடைய இருதயம் அப்ப மக்கள் ஸ்தோத்திரண்டடி மாயையா இருக்கும். அப்ப அந்த சத்தியம் எல்லாம் கேட்பாங்க, கேட்பாங்க, ஆனா இருதயமும் பொருளாசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இருதயமோ பொருளாசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா இங்க தீர்க்க தரிசனம் என்ன, தேவ வார்த்தை நம்மளுக்கு என்ன வருது, வாங்க கேப்போம்னு சொல்லி எல்லாம் ஒன்று கூடி திரண்டு வருவார்கள். ஆனா தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி திரண்டு வந்தாலும் அவங்க இருதயம் தேவனுக்கு தூரமா இருக்கிறதே என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய இருதயத்தை தூரமாக வைத்து விட்டு தேவ தீர்க்க தரிசனத்தை கேட்கறதுக்கும் அவருடைய கூடுகைக்குள்ள தயவு செய்து நுழையாதீங்க. எச்சரிக்கிறார் தேவனுடைய கர்த்தர். ஏன்னா அதுக்கு முன்னாடி முழுமையா ஒப்புரமாயிட்டு அப்பா என்ன சுத்திகரிங்க, இன்னும் என்கிட்ட இருக்க கரைகள் இருந்தா சுட்டி காண்பீங்கன்னு சொல்லி ஆணித்தரமா தேவனிடத்துல கேட்க ஆரம்பிங்க. நீங்க ஒப்புரவாகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். உங்க நடக்கை சுத்தமாக்க வேண்டும். உங்க நடக்கையும் நடவடிக்கை நிமித்தமே இந்த பொல்லாப்புன்னு சொல்லி தேவனுடைய கர்த்தர் உரைத்த சத்தம் அதே சத்தத்தை மாற்றணும்னு சொல்லி தேவனுடைய கர்த்தர் அதை மாற்றுவேன்னு சொல்றாரு. அது எப்ப மாற்றுவாராமா? நீ முழு இருதயத்தோடு அழுகையோடு உபவாசத்தோடு அப்பா அம்மாக்கு சத்தர் அவருடைய சமூகத்துல விழுந்து இருக்கும் போது அப்பா அவரையே சார்ந்து நிற்கும் போது இதை நான் உனக்கு மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹலேலூயா. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன் எசப்பா. அடியே இந்த இடத்துல அப்படி யோசிச்சனமானவர் எசப்பா, இது பேச அப்பா இந்த உபதேசங்கள் முழுக்க முழுக்க உம்முடையது. அப்பா தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வெகுமதிகளை எதிர்பார்த்து தேவனுக்கு கர்த்தரிடத்துல வராதிங்க. தேவனுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், அநேக பேர் வெகுமதிகளை எதிர்பார்த்து தேவனுக்கு கர்த்தரிடத்துல திரும்புகிறார்கள். ஹலேலூயா. சுயநலமாய் அவர்களுக்கு ஒரு காரியம் வேண்டுமானால் என்னிடத்தில் திரும்புகிறார்கள். தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சுயநலமா வராத, ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு வேணா உனக்கு விடுதலையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உரைக்கிறார், நியாய தீர்ப்பு நாள்ல நீ அவருக்கு முன்பாக நீ நிற்கிற மகன மகள இருக்க வேண்டும். வெகுமதிகளை நீ ஆவிக்குரிய வெகுமதிகளை கேளு மகனே மகளே. ஆவுக்குரிய வெகுமதிகள் உனக்குள்ள கொடுக்கப்பட்டா போதும், உன் முகங்கள் முறிக்கப்பட்டோம். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பிரபுக்களாவும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்க தரிசிகளா உன்னை மாற்றுவேன், உன்னை நியமிப்பை நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாலான சந்ததியா இருக்க விரும்பாதீங்க. தேவனுடைய கர்த்தருடைய சத்தம் உரக்க சத்தமாய் இன்று வெளியாக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க அவருடைய சத்தம். தாளந்துகள் அப்ப வரங்களை, வரங்கள் வேணும், வரங்கள் வேணும்னு கேட்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோட இருந்தா போதும், வரங்களை கொடுக்கிறது தேவனுடைய கர்த்தர். இழந்து போன யாவற்றையும் உனக்கு இரட்டிப்பாக கொடுக்கிறவராய் இருப்பார். ஹலேலூயா. நீ அவரை தேடும் பட்சத்தில் உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உன்னுடைய வீட்டுக்களை சமாதான குடியிருக்கும், அப்பா உன்னுடைய பயிர் நிலங்கள்லாம் செழித்திருக்கும். அப்பா அம்மாக்கு சொல்றேன் டாடி, உன்னுடைய வீட்டுக்களை ஆனந்த களிப்பா இருக்கும். எனது அருமையான சனமே, என்னைக்கு கத்த சொல்லுகிறார், உன்னை தரை மட்டும் தாழ்த்தி உன்னை வெறுமையாக்கி தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடு மகளே. அப்பா அம்மாக்கு சொல்றேன் டாடி, ஒப்பு கொடுக்கும் பட்சத்துல தேவனுடைய கர்த்தர் உன்னை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரனாய் கரத்துக்களை ஏந்தி கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்ப உன் துடிப்பை நான் அறிந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அடிகளின் இடத்துல பிரயோஜனமானவளப்பா, முற்றிலும் தாழ்த்தியமா கருத்தை தந்தருளுகிறேன் அப்பா. எல்லா கணமும் சீவுள்ளதை உனக்கு கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த உபதேசம் முழுக்க முழுக்க உம்முடையதா இச்சையதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற யாருடைய இருதயங்களும் அடிபணிந்து உமைக்கு அப்பா தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்களாக. நுனித்தோலை விழ விளக்கி பரிசுத்தம் உள்ள உம்முடைய வஸ்திரத்தின் கோர்வையை போர்த்துக் கொள்வார்களாக. உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவினால் அவர்களை நிரப்பிக் கொள்வார்களாக. நஸ்ரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். ஜீவன் உள்ள நாமத்தை கொண்டு உரைக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. எல்லா கணமுச்சி உள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். அடி இந்த இடத்துல பிரயோஜனமானவர் முற்றிலும் தாழ்த்தி உங்க கருத்தை தந்துருக்கிறேன் சப்பா. இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க. உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஜனமா மாற்றிக்கொள்ள ஆரம்பிங்க. அப்ப அவருக்காக யுத்தத்துல நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க ஆரம்பிங்க. அவரோடு உடன்படிக்கை பண்ண ஆரம்பிங்க. யுத்தத்துல ஜெயிக்கிற குதிரைகளாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேவனாகிய கர்த்தரையை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் குனிவு வராது என்று வாக்கு பண்ணுகிறார். அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அது மாத்திரமல்ல, இதை மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இயேசுவில் ஊழியங்களுக்காக என் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. குடும்ப ஜபம் அவசியமான ஒன்று என்று என் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். எல்லா கணமும் உள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.